சிவாய நமதரி சிற்றம்பல் இதெல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசம் மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஒரு முக்கியமான பைரவர் ஆலயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் போகர் பெருமானால் செய்யப்பட்ட நவபாஷண பைரவர் பெருமான். இது நிறைய பேருக்கு தெரியாது. போகர் பெருமான்னு சொன்னாலே ஏதோ அந்த உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி இந்த சார் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிடும். ஒட்டன்சத்திரம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நினைச்சிருக்கோம். ஆனா போகர் பெருமான் நிறைய இடங்கள்ல அவர் செய்த சிலைகளை வடிவமைத்திருக்கிறார், பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் அதனுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியவில்லை. நமக்கு நிறைய விஷயங்கள் போகர் பெருமானை பற்றி பல அரிய தகவல்கள் இன்னும் வெளிப்படவே இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு, அது யாரும் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் விஷயம். கொடைக்கானல்ல கூட போகர் பெருமான் செய்த ஒரு சிலை ஒண்ணு, அங்க நவபாஷண சிலை அங்கேயும் ஒண்ணு இருக்கு கொடைக்கானல்ல. அதுவும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க குழஞ்சியப்பன். குழஞ்சியப்பன் நம்ம இங்க சிட்டிக்குள்ள இருக்கு. இது வந்து கொஞ்சம் உள்ள போகும். அப்ப போகர் பெருமான் நிறைய நவபாஷண சிலைகளை செய்திருக்கிறார். அதுல விஷ முறிவு செய்யப்படாத ஒரு விக்கிரகம் தான் இந்த பைரவர். நவபாஷணம் என்று சொன்னால் ஒன்பது வகையான மூலிகை அப்படின்னு நம்ம எடுத்துரும். ஆனா பாஷணம் சொல்லும் போது அது பாய்சம். ஒன்பது விஷமுறிவு, விஷம் ஒன்பது வகையான விஷங்கள் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அதெல்லாம் ஒரு இன்க்ளூட் பண்ணி தான் அதை வந்து ஒரு விக்கிரகமா வடிவமைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அது ஒரு மூலிகையோ வேரோ ஏதோ ஒண்ண கொண்டு அந்த நவபாஷண விக்கிரகத்துக்கு மேல அந்த வேரையோ அந்த மூலிகையோ தரிக்கும் போதுதான் அந்த நவபாஷண லிங்கத்துக்கு மேல் இருக்கக்கூடிய விஷங்கள் வெளிப்படும், அதாவது விலகிப்போம். அப்புறம் விஷமுறிவு செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு செய்யக்கூடிய பாலோ தயிரோ பஞ்சாமிரதமோ எது மேலப்பட்டாலும் அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம். பழனி முருகர் கோவில் வந்து விஷமுறிவு செய்யப்பட்டது, அதனால பஞ்சாமிரதமா நம்ம எடுத்து சாப்பிடுறோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக போகர் பெருமான் இந்த ஆலயத்தில் செய்த சிலையை விஷமுறிவு செய்யவில்லை, அப்படியே விட்டுட்டார். அவருக்கு டைம் இல்லையா, இல்ல வேற ஏதேனும் காரணமா, இது யாருக்கா ஒப்படைக்க இருந்தாரா, அவருக்கு ஏன் அந்த விஷமுறிவு செய்யாம அந்த கோவிலை பிரதிஷ்டை செய்தார் அப்படிங்கிறது இன்று வரை ரகசியமாகவே உள்ளது. போகர் பெருமான் ஏன் இந்த சிலையை விஷமுறிவு செய்ய, நவபாஷண சிலையை ஏன் விஷமுறிவு செய்யவில்லை, இது இன்னும் ரகசியமாகவே உள்ளது. யாருக்குமே இது விபரம் தெரியல, போகர்ந்து சொன்னதான் உண்டு. அப்போ நவபாஷண விக்கிரகம் இருக்கக்கூடிய ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. பழனி ஒண்ணுதான் ஃபேமஸ் ஆச்சுனாக்கா அது ஜனாகிருஷ்ண யந்திரம், அது போகர் பெருமானுடைய கனவு, அதில் முழுமையா வெற்றி பெற்று விட்டது. ஆனா ஏனைய ஸ்தலங்கள் நிறைய உள்ளன, அதுதான் நீங்க கவனிக்கணும். அதுல இங்க இருக்கக்கூடிய இந்த கண்டரமாணிக்கம், கண்டரமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு வயல்வெளிகளுக்கு மத்தியிலே பழமை வாய்ந்த ஒரு சிவாலயமாக அந்த ஆலயம் உள்ளது. அந்த கோவிலுக்கு போறதே கஷ்டம், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆலயத்திற்கு செல்வதே கடினம். காரைக்குடி பக்கத்துல அந்த கோவில் இருக்கு. காரைக்குடி அருகிலே, காரைக்குடியிலிருந்து அந்த பட்டமங்கலம் போற வழியில இந்த ஆலயம் கன்றமாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல அந்த அந்த பெருச்சி அப்படிங்கிற கிராமத்துல, பெருச்சி அப்படிங்கிற கிராமத்துல அந்த பைரவர் ஆலயம் உள்ளது. அதாவது சிவபெருமான் இருப்பாரு, அம்பாள் இருப்பாங்க, ஒரு சன்னதியில தனி சன்னதியில
சின்ன அப்படியே ஒரு 1.5 அடி அல்லது 2 அடி அளவுக்கு 2 அடி அளவுல அந்த பைரவர் இருப்பார். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த பைரவர் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். அந்த ஆலயம் வந்து எப்பொழுதும் திறந்திருக்கக்கூடிய ஆலயம் இல்லை, ஏன்னா ரொம்ப இன்டீரியர் பிளேஸு. ஸோ அந்த இன்டீரியர் பிளேஸுங்கிறதால நம்ம நினைச்ச மாதத்துல போயிட முடியாது, அங்க ஐயருங்க அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஸோ இருட்டதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு போகவும் முடியாது. பிஃபோர் 5:30 தான் மேக்சிமம் வெளிச்சம் இருக்கும் போதே போயிட்டு வெளியில வந்துடணும். அந்த அளவுக்கு அது ஒரு இன்டீரியர் பிளேஸ். ஸோ மார்னிங் டைம் வந்து ஒரு 9 to 10 அந்த டைம்ல ஒரு ஐயர் இருப்பாங்க, இல்லைன்னா கோவில் திறந்திருக்கும், நீங்க போய் பார்த்து வந்துடலாம். வெளிச்ச பகல் பொழுதுல தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர முடியும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஆலயங்கள்லாம் நீங்க போகணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு விமோசனம். அதனால நீங்க பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே, யாரெல்லாம் பொறுமையா கேட்குறீங்களோ நீங்களாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, ஆனா சாமி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் போக முடியாது. இந்த பொறுமையா இந்த 10 நிமிஷம் நீங்க கேட்டீங்கனாலே போயிட்டு அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போய் 10,000 ரூபா செலவு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் செலவு பண்ணி பொறுமையை கடைபிடிச்சு கேட்டாலே நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பல ரகசியங்கள், பல அதிசயங்கள் நம்மளுடைய ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் புதைந்து கிடக்கிறது. அப்ப நம்மளுடைய ஆன்மீக பூமியுடைய பெருமைகளை வெளிக்கொண்டு வருவது தான் நம்மளுடைய நோக்கம். ஆகையினால இந்த கன்றமாணிக்கம் பரிச்சிங்கிற ஊர்ல இந்த பைரவர் சன்னதி இருக்கு. அந்த சிலைக்கு விஷாமுறிவு செய்யப்படவில்லை. ஆகையினாலே அதில் செய்யக்கூடிய எந்த அபிஷேகம் ஆகட்டும், பாலோ தயிரோ எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அந்த அபிஷேக ஜலம் வெளியில கூட போகாது, ஏன்னா அது ஏதாவது பூச்சி எறும்பு ஏதாவது சாப்பிட்டா கூட அதுக்கும் ஆபத்து வந்துடும். அதனால அது அப்படியே மண்ணுக்குள்ள போகும்படியாக அபிஷேக ஜலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நவபாஷன சிலைனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ சாதாரண ஒரு கல்லு வச்சு ஒரு சிற்பம் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். போகர் வந்து சாதாரண ஆள் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. போகர் பெருமான் ஒரு சாதாரண மானிடர் இல்லை, அவர் மிகப்பெரிய மகான் ரிஷி. இந்த இடத்துல விஷமுறிவு செய்யாததுனால இந்த பாலோ தயிரோ அபிஷேக தண்ணி வெளியில வராம பாத்துக்கிறாங்க. ஒரு காக்கா குடிக்கிறது என்ன பண்ண முடியும், விஷமுறிவு செய்யப்படும். அதனால அது அப்படியே பூமிக்குள்ள, அந்த அபிஷேக ஜலம்லாம் பூமிக்குள்ள போயிட்டு ஈர்க்கும்படியாக செஞ்சு விடுறாங்க. இன்னொரு விசேஷம் இருக்கு. அந்த பைரவர் பெருமானுக்கு ஆர்த்தி காமிக்கும் போது அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில இந்த முன்பக்கம் ஆர்த்தி காட்டும் போது பின்பக்கம் வெளிச்சம் தெரியுது. அந்த இந்த பைரவர் கண்ணாடியில முருகப்பெருமானாக காட்சி தருகிறார். அப்ப முன்னாடி பைரவர், ஆனா ஆர்த்தி காட்டும் பொழுது பின்பக்கத்து சுரூபத்துல முருகப்பெருமானாக அவர் காட்சி தருகிறார். இது அந்த சிலையின் மற்றொரு சிறப்பு. ஒரே சிலை முன்னாடி பார்த்தா பைரவராகவும், வெளிச்சம் படுகின்ற பொழுது தீப ஒளியிலே பின்பக்கம் முருகப்பெருமானாகவும் காட்சி தருகிறார். சோ 2 in 1. அதான் ஏதோ ஒரு காரணத்தாலதான் போகர் வந்து அது விஷமுறிவு செய்யாம போயிருக்கிறார். ஸோ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஆலயம், அதே சமயத்தில் முடிந்தால் சென்று வர வேண்டிய புண்ணிய பூமி என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெயவரன்.